சசிகலா கார் மீது கொடூர தாக்குதல். என்ன நடக்கிறது தமிழகத்தில்? பற்றி எழுந்த அதிமுக கொடிகள், அதிர்ச்சியில் ஓபிஎஸ். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஒரு வாரம் அரசியல் ரீதியான சுற்றுப்பயணத்தையும் தொண்டர்களை சந்திப்பையும் சசிகலா திட்டமிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அதிமுகவின் பொன்விழாவை ஒட்டி சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் என கூடிக்கொண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பூகம்பத்தை ஏற்படுத்தினார். மேலும் பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் சசிகலா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஜெயலலிதா நினைவிடத்திற்கு நேரில் சென்று கண்ணீர் மல்க மரியாதையை செலுத்திய அவர் அதிமுகவை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நிச்சயம் காப்பாற்றுவார்கள் என்று கூறினார். தற்போது வெடித்த புதிய பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளனர். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்து இதற்கு நேர்மாறாகவே உள்ளது. இது கட்சியில் விவாத பொருளாகவே மாறி வருகிறது. தலைமைக் கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி இதில் என்ன முடிவெடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு வாரம் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சசிகலா அதிமுக கொடி கட்டிய காரில் இன்று காலை சென்னையிலிருந்து கிளம்பினார். தீநகர் வீட்டிலிருந்து கிளம்பிய சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் ஆரத்தி எடுத்து வழியனுப்பி வைத்தனர். அவருடன் இளவரசியும் உடன் செல்கிறார். மக்கள் ஆதரவை திரட்ட சசிகலா 25 இடங்களில் தொண்டர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சசிகலா நாளை தஞ்சாவூரில் நடைபெறும் டிடிவி தினகரன் மகள் திருமண வரவேற்பில் பங்கேற்கிறார். 28ஆம் தேதி மதுரை செல்லும் சசிகலா அங்கு முத்துராமலிங்க தேவர் மற்றும் மருது சகோதரர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்தி அதன்பின் ஆதரவாளர்களை சந்திக்கிறார். பின்னர் கோழிப்பாளையம் பகுதியில் ஆதரவாளர்களை சந்திக்க திட்டம். 29ஆம் தேதி ராமநாதபுரத்தில் தொண்டர்களை சந்திக்கிறார். 30ஆம் தேதி காலை பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் பங்கேற்ற பின் ஆதரவாளர்களுடன் சந்தித்து பேசும் சசிகலா அன்றைய தினமே தஞ்சாவூர் திரும்புகிறார். 1ஆம் தேதி தஞ்சாவூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சசிகலா ஆதரவாளர்களை சந்திக்கிறார். இதன் பின்னர் திருநெல்வேலி உட்பட மேலும் சில மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவில் சசிகலாவை இணைப்பது குறித்து தலைவர்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவும் சூழலில் அரசியல் ரீதியான சுற்றுப்பயணத்தையும் தொண்டர்களையும் சந்திப்பையும் சசிகலா திட்டமிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சசிகலா அவர்கள் தஞ்சாவூருக்கு வந்து கொண்டிருக்கும் வழியில் சின்னப்பட்டி என்ற ஊரில் வந்து சசிகலாவின் கார் மீது சில கற்கள் வந்து விழுந்துள்ளது. இதனால் உடனே அந்த இடத்தில் வந்து சசிகலாவின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி காரை நிறுத்திவிட்டு அப்போது சசிகலாவும் இறங்கி அங்கே சிறிது நேரம் ஆஸ்மாசப்படுத்தி கொண்டு பிறகு அங்கிருந்து காரில் ஏறி சென்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் சசிகலா போகிற வழியில் கட்டப்பட்ட அதிமுக கொடிகளில் பெரும்பாலான கொடிகள் வந்து தீயிட்டு வேண்டுமென்றே கருகிய நிலையில் இருந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் வந்து சசிகலாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவே எடப்பாடியின் ஆதரவாளர்கள் இப்படி செய்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சசிகலாவின் மீது தாக்குதல் நடத்திய எடப்பாடி ஆதரவாளர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.